தந்தை மகன் தூயாவின் பேராலேம் ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது விசேஷவிதமாக உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எனவே மௌனமாக உங்களது கருத்துக்களை சமர்ப்பியுங்கள். இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவ நிலையை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் உறவினாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்காக கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கிறோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். யோபு நூலிலிருந்து ஆண்டவர் சூறாவளியில் நின்று யோபுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாள்களில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழித்து பொல்லாதவரை அதனிலிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? ஆலியின் அடியில் நீ உழவினதுண்டா? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருளுலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தாள். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருளிருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர் வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவனன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவருக்குரிய மறுமொழி. இதோ எலியேன் யான் இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேச மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, இறைவா என்றுமுள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றுமுள்ள வழியில் என்னை நடத்துவீர்.
ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளையும் எல்லாம் தொலையிலிருந்தே உயர்த்துகின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் உமக்கு எல்லாம் தெரிந்தவையே. இறைவா, என்று உள்ள வழியில் என்னை நடத்துவீர். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்துக்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தின் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். இறைவா, என்று உள்ள வழியில் என்னை நடத்தும். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடவுளுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். இறைவா, என்று உள்ள வழியில் என்னை நடத்துவீ. ஏனெனில் என் உள்ள உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் என்னை உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவுல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். இறைவா, என்று உள்ள வழியில் என்னை நடத்துவீ. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால், அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நகுமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நற்செயலை நாங்கள் பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசுவின் செயல்பாடு அல்லது அவருடைய போதனை வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு இரண்டு மூன்று நகரங்களை அவர் சபிக்கிறார். கொராசின் நகர், பெத்சாயிதா நகர், இப்படி இரண்டு நகர், அடுத்தது கப்பர்நகும். இந்த மூன்று நகர்களை அவர் சபிக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் அங்கே பல்வேறு விதமான போதனைகளை அவர் செய்தார். ஒரு சில அருள் அடையாளங்களை செய்தார். ஆயினும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்ப மறுத்தார்கள், ஐயப்பாடோடு அவரை அணுகினார்கள். எனவே அவருக்கு அங்கே கோபம் வருகிறது. ஆண்டவர் இயேசு, நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் இயேசுவை ஒரு சாந்தமான மனிதனாக, அமைதியான மனிதனாக, இரக்கமுள்ள மனிதனாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கு வந்து அதற்கு எதிர்மாறாக அவருடைய போதனை இருக்கிறது. பல இடங்களை, நகரண்டா ஒரு நகரம் இல்லை, அங்கே இருக்கிற மக்களை தான் அவர் சபிக்கிறார். காரணம், அந்த நகரில் இருந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே ஒரே சில் பிரியமானவர்களே, நாங்களும்
ஆண்டவருக்கு செவிமடுக்காத மக்களாக வாழாமல் அவருடைய வார்த்தைகளை நம்பி நிச்சயமாக அது நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை ஆள் மனதின் அடிப்படையில் ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளை தியானித்து செயல்பட வர வேண்டுவோம். தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் என உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. என் பாவத்தை கழுவியின் சகோதர சகோதரிகளே, நாம் நேரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புயற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயணத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகள்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீரங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பெருவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையை கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் மங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டு விரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயில் இம்மானுவேல், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தல மேனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தா என புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு ஒன்றாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போது விடுதலை பெற்று யாதொரு கடக்கோமன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மென்பராகிய சுக்கிரத்தின் வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் செலுத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகிற்கு ஏற்றாற்று அமைதியை மட்டுமே அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன். ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெறுகின்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறும் எனது ஆன்மா நனமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தரிடம் எங்களை என்றும் கனிவுடன் காத்து தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்களாண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அச்சிற்கு சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களுக்கு திரளும் எங்கள் சர்வீசா தந்தை மகன் தூயாவின் பேராலே. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.